தமிழ் சுருக்கம் உமிழ் சுரக்க மறந்தாலும் என்ன, தமிழ் சுரக்க மறக்காது. உலக புத்தக நாளை முன்னிட்டு உலக சாதனை முயற்சியா நம்ம 23 நாட்கள் 55 மணி நேரம் 150 நூல்கள் 150 ஆளுமைகள், அந்த வகையில இன்னைக்கு 19ஆம் நாள் நிகழ்வு. முதல்ல நம்ம நல்லாசிரியர் பா ஜெயலட்சுமி அம்மா, கணித பட்டதாரி ஆசிரியர் மதுரையிலிருந்து, அவங்க நோயினை கொண்டாடுவோம். அவர் வந்து நம்மாழ்வார் ஐயா புக் எடுத்திருக்காங்க. நம்மாழ்வார் ஐயா வந்த அப்புறம்தான் நம்மளுக்கு இயற்கை விவசாயம், சிறுதானியம் அதெல்லாமே விழிப்புணர்வு நம்மளுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்றேன். எந்த நோக்கமும் இல்லாம நம்மளுக்கு பயன்படணும் அப்படின்னு மட்டுமே வாழ்ந்தவர் நம்மாழ்வார் ஐயா. நீங்க வாங்கங்கம்மா. ஜெயலட்சுமி அம்மா இல்லைங்க. அனைவருக்கும் வணக்கம். அம்மா, நான் பேசுறது கேக்குதா? தெளிவா இருக்குமா? பேசுங்கம்மா. பேசுங்க. ஓகேம்மா. என் தாய்மொழியாம் தமிழ் என்னை வணங்கி சென் எக்ஸஸ் உலக புத்தகத்து நாளை முன்னிட்டு உலக சாதனை நிகழ்வாக இன்று 19ஆம் நாளாக நூல் மதிப்புரை நிகழ்வில் பங்கேற்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் முதலில் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, நோயினை கொண்டாடுவோம் அப்படிங்கிறது. அதாவது ஒரு அந்த தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நோயினை யாராச்சும் கொண்டாடுவோமா அப்படின்னு? ஆம், கொண்டாடுவோம் அப்படின்னு நம்முடைய இயற்கை அறிவியலாளர் நம்முடைய நம்மாழ்வார் அவர்கள் வந்து அழகாக இந்த நூலாசிரியர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப நமக்கே ஒரு வித்தியாசமானதா இருக்கும். நாம எவ்வளவு இந்த இயற்கையை விட்டு வெளியே வந்திருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கிறாரு. நான் இப்போதான் மதுரைக்கு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் அரியலூர்ல தான் ஒர்க் பண்ணேன். சோ நம்மாழ்வார் சார் வந்து பக்கத்து தஞ்சாவூர் மாவட்டம் தான். அவருடைய நூலாசிரியர் யாருன்னா கோ நம்மாழ்வார் அவர்கள். இவர் வந்து ஒரு இயற்கை அறிவியலாளர். இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவர். இளங்காடு அப்படிங்கிற ஊர்ல அவர் பிறந்திருக்கிறாரு. இயற்கை மேல உள்ள பற்றினால இவர் இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்ப இந்த புத்தகத்தை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இயற்கை மருத்துவம்னா என்ன அப்படின்னு சொல்றாரு. இயற்கை மருத்துவம் என்பது உயிர் வாழ்க்கை பற்றிய ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்றாரு. நம்ம உடல் வந்து நலமா இருக்கணும், இல்ல நோய்வாய்ப்படும் போது நம்மை மேற்கொள்ளக்கூடிய அந்த பராமரிப்பு முறைகள் இருக்கு இல்லையா, இதுதான் இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது இவருடைய வாதமாக இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா 8 விதமான பழக்க வழக்கங்களை நம்ம வாழ்க்கையில மேற்கொண்டா உடம்புல நம்மளுக்கு என்ன இருக்காது, நோயே இல்லை, நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். சோ அப்படிப்பட்ட சூழல்ல இருந்தோம்னா நம்ம நோயினை கொண்டாடுவோம் அப்படிங்கறதுதான் இந்த புத்தகத்தினுடைய தார்மீக கருத்து. அந்த கருத்துக்கள் என்னென்ன, ஒரு 8 விதமான கருத்துக்கள் என்னன்னு சொல்றேன். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சீரான உணவு. சீரான உணவு அதாவது மாறுபாடு இல்லாத உணவுன்னு சொல்றாரு. சீரான உணவுனா என்னது, எனக்கு ஒரு நேரத்துல ரொம்ப பசிக்குது அப்படின்னா ரொம்ப சாப்பிடக்கூடாது. எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணாம், பிடிக்கவே இல்லைன்னா வலிக்க கூடாது. சோ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் எப்படி இருக்கணும், சீரான இடைவெளியில இருக்கணும். ஒரு வேளைக்கும் அடுத்த வேளைக்கும் இடையில சாப்பிடக்கூடிய உணவு வந்து 5 மணி நேரம் இடைவெளியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, புலால் உண்ணுதலை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது இவருடைய தார்மீக கருத்தா இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னா, மீதூன் விரும்பேல் அப்படின்னு சொல்ற மீதூன் விரும்பேல் அப்படின்னா என்ன அர்த்தம், அளவறிந்து உண்ண வேண்டும். அதாவது பசித்த பின் குசி அப்படிங்கிறது ஔவையோட பாட்டு. அந்த அத கூற்றா வச்சுதான் வரதை ஆரம்பிச்சிருக்காரு. சோ எந்த ஒரு சாப்பாடு ஆனாலும் மென செய்யக்கூடாது. நம்மளுடைய மனம் சொல்வது போல கேட்கக்கூடாது, வயிற்றுக்கு மட்டும்தான் என்ன செய்யணும், ஈயணும். அப்படி நீங்க வந்து என்ன செய்யணும், ஒரு சாதாரண மனுஷன் வந்து சாப்பிடுறாங்க, சாப்பிடுறது கலோரி வந்து ஒருத்தர் சொல்றாரு 1800 கலோரி வேணும், 2400 கலோரி வேணும், 3200 கலோரி வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ்வளவு கலோரி நமக்கு தேவையே கிடையாது. ஒரு சாதாரண மனிதன் சாப்பிடுறதுக்கும் முனிவர்கள் அதாவது நீண்ட காலம் வாழ்பவர்கள் வந்து சாப்பாடு எப்படி இருக்குன்னா, ஒரு சாதாரண மனிதன் சாப்பிடக்கூடிய உணவுல 1/3 மட்டும் சாப்பிட்டா போதுமா, அவர்கள் இளமையோட நீண்ட நாட்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இவருடைய நிறைய உதாரணங்களை இந்த புத்தகத்துல எடுத்து காமிச்சிருக்காங்க. நேரத்தினுடைய அருமை கருதி நான் இதை சுருக்கமா சொல்றேன். அதற்கடுத்து உண்ணா நலத்தது நோன்பு, 2வது பாயிண்ட் அவர் சொல்றாரு. அந்த காலத்துல நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, மாசம் 1 தடவை இல்ல வாரம் 1 தடவை வேணாலும் நீங்க என்ன செய்யணும், நீங்க கண்டிப்பாக நோன்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நோன் பண்ண நீங்க என்ன சொல்றோம், காலையில 2 இட்லி சாப்பிட்டா போதும், மதியம் சைவ சாப்பாடு, நைட்ல 2 இட்லி, அப்புறம் பழம் சாப்பிடணும், இப்படிலாம் சொல்ற. இதுக்கு பேரதுல வந்து நோன்பு கிடையாது. சுத்தமான தண்ணீர் குடிக்கணும். அந்த நோன்பு அன்னைக்கு
வயிற்றுல திட ஆகாரமே இருக்கக்கூடாது. சுத்தமான நீர் குடிக்கணும், சுத்தமான காற்றோட்டமான இடத்துல இருக்கணும் நம்ம. அதற்கடுத்து உடம்பிற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும், இதுதான் உண்மையான நோன்பு அப்படிங்கிறது இவருடைய வாதமாக இருக்குது. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவுதான் நல்ல வேலை செஞ்சு அங்க போய் இங்க போய் இது பண்ணாலும் எப்படி நம்ம உடம்பு ஒரு லெவலுக்கு மேல தாங்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா உடம்பிற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும். நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் என்ன வேணும், ஓய்வு எடுத்துக்கிறணும்னு சொல்றாரு. அதற்கு அடுத்து ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கும் அடுத்த வேலை செய்யறதுக்கு இடையில கொஞ்சமாச்சும் இளைப்பாறணும். நமக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் ஓய்வு வேணும், இளைப்பாறுதல் வேணும் அப்படிங்கிறது இவருடைய கருத்தாக இருக்கு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எளிய உடற்பயிற்சிகள் செய்யணும். மனதிற்கு பிடித்தமான பொழுதுபோக்கு விஷயங்களை நம்ம, ஆரோக்கியமான பொழுதுபோக்குகளை நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறது இவருடைய கூற்றாக உள்ளது. அதற்கடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் மூச்சு பயிற்சி செய்வதை மறக்கவே கூடாது. மூச்சு பயிற்சிங்கிறது நம்ம உடம்பு இயங்குவதற்கு நல்ல ஒரு சக்தியை தருது. நம்மளுடைய உடம்புல வந்து சொல்லுவாங்க, ஐந்து பூதங்களும் நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்குது. நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இது எல்லாமே நம்ம உடம்புலதான் இருக்குது. அதுக்கு வந்து என்ன வேணும்னா, நமக்கு தேவையான அந்த சக்தி வேணும். அப்ப அதுக்கு வந்து இந்த மூச்சு பயிற்சி, எளிய உடற்பயிற்சிகள், இதெல்லாம் நமக்கு ரொம்ப என்ன ஆகுது, உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு ஒண்ணு சொல்றாரு, நம்முடைய மனம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது இதுல இடத்துல வருது. மனத்தை கட்டுப்படுத்த தெரிந்தவர்களுக்கு என்ன செய்யாதான், நோய்ங்கிறது தாக்கவே தாக்காதான். அது எப்படி சொல்றாருன்னா, நம் மனம் சொல்லுது நம்மள்ட்ட, நம்மளுடைய ஆசையை தூண்டி விடுது. எப்படி, இந்த சாப்பாடு சாப்பிடு, நம்ம ருசிக்கு அடிமையாக, மூக்குக்கும் நாக்குக்கும் அடிமைப்படுத்துவது எது அப்படின்னா இந்த மனம் தான். அந்த மனம் வந்து கட்டுப்பாடோட இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய உடம்புல நோயே கிடையாது, நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம் அப்படிங்கிறது வாதமாக இருக்குது. அப்புறம் இதுல ரெண்டு விதமான அந்த மனம் வந்து எப்படி சொல்ல, ஒண்ணு தீய செயலை சொல்றது. எப்படி தீய செயல், ரொம்ப கோபம் வருது, ரொம்ப பொறாம வருது, இதெல்லாம் தீய செயல்களாக இருக்குது. இதனால நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது, அதனால நம்ம உடல்நலக்குறைவு ஏற்படுது. அதனால நம்ம என்ன செய்யணும், நம்முடைய மனதை தீய வழிகளில் செயல்படாம நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன ஆரோக்கியமான விஷயங்கள், நல்ல நூல்களை படிக்கணும், நல்லவர்களோடு பேசணும், நல்ல விஷயங்களை சிந்திக்கணும், நல்ல காரியங்களை செய்யுங்க, இதுதான் ஆரோக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இவருடைய தார்மீக கருத்தாக இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா, சூரிய குளியல். இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காடு சொல்லியிருக்கிறாரு புத்தகத்துல. ஒரு பசு வந்து என்ன செய்யறாரு, விவசாயி வந்து ரொம்ப ஆசையா வளர்க்குறாரு, ஆனா அதுக்கு நோய் வந்துருச்சு. அவர் மரத்துல கட்டி போட்டுறாங்க, அதனால எழுந்து கூட நிக்க மாட்டேன். டாக்டர் வர்றாரு, ஊசி குத்துறாரு, மாத்திரை கொடுக்குறாரு, இப்படி வாரப்புலாம் போகுது. கடைசியில டாக்டர் சொல்லிட்டாரு, கடவுள் விட்ட வழி அவ்வளவுதான், முடிஞ்சு, இனிமே அதை காப்பாத்த முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டாரு. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, இந்த விவசாயி மனசு கேட்கல, சரி இதுதான் வந்து டாக்டரே சொல்லிட்டாரு, இனிமே காப்பாத்த முடியாதுன்னு, எதுக்கு கயத்துல கட்டி போடணும், இதை நம்ம வேணா அவுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டியை அந்த கயிறை வந்து அவுத்து விடுறாரு. அந்த பசு என்ன செய்யுது, தட்டு தடுமாறி எழுத்து போய் என்ன செய்யுது, பக்கத்துல உள்ள இடங்கள்ல மேய புழுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெப்பாலை இலை நமக்கு கிராமங்களுக்கு கிடைக்கும், அது போல அந்த வேப்பலை ரெண்டு கிடந்திருக்கு, ரெண்டையும் அது என்ன செய்யுது, மென்னு சாப்பிடுது. சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது, அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேறி பழைய ஆரோக்கியமான நிலைக்கு வந்துடுது. கண்கூடாக அவர் பாக்குறாரு. அப்ப நாம இன்னைக்கு அதே அந்த நிலைமை வந்து நம்ம மனிதனோட ஒப்பிட்டு போறாரு. இதே போலதான் நம்மளுடைய உடம்பு, நம்ம உடம்புக்கும் என்ன, சூரிய ஒளி கிடைச்சா போதும், சுத்தமான காற்று கிடைச்சா போதும், கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு நோய் வந்தா உடனே சோப்பு மாத்திரை போடு, தலைவலியா சோப்பு மாத்திரை போடு, காய்ச்சல் வந்தா மஞ்சள் மாத்திரை போடு, இப்படி கலர் கலரா டாக்டர் கொடுக்குற மாத்திரையை சாப்பிடாதீங்க. இயற்கையும் அந்த என்ன செய்யும், நமக்கு நம்மளுடைய உடம்பை தானாகவே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு. அது போலதான் என்னாச்சு, இந்த மாடு எப்படி இந்த பசு வந்து குணமாச்சோ, நம்ம உடம்புல நோய் வந்துச்சு அப்படின்னா இந்த உடம்பு தன்னைத்தானே என்ன செஞ்சிடும், கண்டிப்பாக குணமடைந்து கொள்ளும். சோ அதற்கான காரணத்தை நீங்க கொடுங்க, நீங்க உடனே போய் தலைவலிக்குங்கிற மாத்திரை போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிப்பாரு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நீர் சிகிச்சை. இவர் அழகா ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பாரு, உணவை என்ன செய்யணும்னா, உணவை வந்து உணவை குடி, நீரை உண் அப்படிங்கிறதா இவருடைய வாதமாக இருக்கு. அது என்னது உணவை குடி, உணவை குடினா என்னது, இப்ப ஒருத்தர் ஒரு தமிழ் அறிஞர் வர்றாரு, ஒரு அதாவது இயற்கை அறிவியலாளர்கிட்ட ஒரு தமிழறிஞர் பார்க்க வர்றாரு. ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க, நான் சாப்பிட்றப்ப என்ன செய்ய முடியல, அந்த தமிழறிஞருக்கு அந்த இட்லி வந்து தொண்டைக்குல இறங்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு முழுங்குறாரு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த இயற்கை அறிவியலாளர் சொல்றாங்க, கஷ்டப்படாதீங்க, அந்த இட்லியை கொஞ்சமா எடுத்து நல்லா அரைச்சு வாயில நல்லா அரைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன
அவர் கொஞ்ச நேரம் வாயில் அரைக்கிறாரு. அப்ப கண்டிப்பா என்ன ஆகும், உமிழ்நீர் வந்து நன்கா சுரந்துரும். ஆட்டம் அது என்ன செய்யும், நம்ம சுயமாவே உள்ள அந்த தொண்டைக்குள்ள இறங்கிடுது. இது அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படி இந்த உணவுகளை வந்து வேகமா, முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டவர் ரொம்ப உமிழ்நீரோட இறங்கப்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கு, ரொம்ப எளிமையாக சாப்பிட முடியுது. உடனே இந்த அறிஞர் கேட்கிறாரு, இப்ப இந்த இட்லியை மட்டும்தான் இப்படி சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல இல்ல, நாம சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளுக்குமே என்னாகும் இது பொருந்தும். அப்ப உணவை நம்ம என்ன செய்யணும், குடி அப்படின்னு சொல்றாரு. உணவை குடினா என்ன அர்த்தம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நன்கு அரைத்து உமிழ்நீருடன் நம்ம அரைச்சாலும் உமிழ்நீர் சுரந்துடும். அப்ப கண்டிப்பா என்னாகும், அந்த உணவு கூலாதான் போகும். அப்ப கூலுங்க போது தண்ணீர் ஆகாரம் தானே, அது உள்ளக்க குடி, அதுதான் உணவை குடி. அதற்கு அடுத்து அதை என்ன சொல்றாரு இந்த இடத்துலன்னா, பசித்து உண்ண வேண்டும், மசித்து உண்ண வேண்டும், ரசித்து உண்ண வேண்டும், ருசித்து உண்ண வேண்டும். கூடியவரையில் சமைக்காத உணவுகளை நீங்கள் உண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டும் நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டா போதும், மீத நேரங்கள்ல அந்த நீராகாரங்கள் மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா போதும் சொல்றாரு. நீங்க ஒருவேளை காலை உணவை தவிர்க்கலாம். இல்ல அப்படின்னா, அந்த காலை நேரத்துல கண்டிப்பா உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நீங்க சமைக்காத இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு, ஒரு சாப்பாட்டு வேலைக்கும் இன்னொரு சாப்பாட்டு வேலைக்கும் இடையில 5 மணி நேரம் நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யறோம், உணவை வந்து குடிக்க வேண்டும். அப்ப நீரை என்ன செய்யணும், சிறுக சிறுக உண்ண வேண்டும் சொல்றாரு. நீர் நம்ம குடிக்கிற தண்ணியை, நமக்கு தண்ணியை தான் டபடபடன்னு எடுத்து குடிக்கிறோம், ஆனா அப்படி குடிக்கிற நீரை என்ன செய்யணும், உண்ண வேண்டும். எங்க ஊர் பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க, நீரை வந்து அண்ணாக்கு ஊத்த, அதை கடிச்சு குடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ நீண்ட நாட்கள் வாழணும் அப்படின்னா, ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படின்னா, நம்ம உணவை குடிக்க வேண்டும், நீரை உண்ண வேண்டும் என்பதுதான் இவருடைய அடிப்படையான கோட்பாடாக இருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நலம்னா என்ன, நலம்னா என்ன, ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் தான் ஒரு நலம் சொல்லுவோம். அந்த ஆரோக்கியம் எப்படி கிடைக்குது, நோயற்ற வாழ்வு கிடைச்சா நம்மளுக்கு வருது. அந்த நோயற்ற வாழ்வு நமக்கு எப்படி வருது, இயற்கையோடு இணைந்து இயற்கையில கிடைக்கக்கூடிய உணவுகளை நாம வந்து உண்டோம் என்றால் நம்ம என்ன செய்ய முடியும், கண்டிப்பாக அழகாக ஒரு ஆரோக்கியமான நோயற்ற வாழ்வு வாழ முடியும். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல அப்படியே இருக்குது, ஒரு ஒரு மனிதர் போறாரு, நல்ல கட்டுமஸ்தான உடம்போட இருக்கிறாரு, உடற்கட்டு நல்லா இருக்கு, நம்ம அவர் தான் நினைக்கிறோம், நம்ம அவர் ஆரோக்கியமா இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது பொய்யான தோற்றம், உண்மையாவே அது வந்து உண்மையான தோற்றம் கிடையாது. நம் உண்மையாவே ஒரு உண்மையாவே ஒரு உடல் தோற்றம், நல்ல ஆரோக்கியமான தோற்றம் எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய உடலினுடைய உள் இயக்கத்தில் உள்ள உறுப்புகள் நலத்தோடு இருந்தா மட்டும்தான் அந்த மனிதர் ஆரோக்கியமாக இருக்கணும், அவர் குண்டா இருக்கணும், உடல் கட்டுமஸ்தான உடம்போட இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நேரம் ஆயிடுச்சுமா, பாத்துங்க என்னமா, நேரம் ஆயிடுது, நீங்க ஆமா முடிச்சிடணும். அவ்வளவுதான். உடல் எப்போதும் தனக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளை உடம்பு ஏத்துக்கிறவே ஏத்துக்கிறாரு. இப்போ ஒரு தும்மல் வருது அப்படின்னா, ஒரு தூசு விளக்கு போட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், அது வெளியே நம்ம தும்மல் மூலியமா வெளியே தள்ளிடுது. ஆனா இதை தெரிஞ்சுக்கிறா நாம, இதே போலதான் உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்பும், ஒவ்வொரு உறுப்பும் என்ன செய்யுது, உடம்பு வந்து தன்னுடைய உறுப்பை பாதுகாத்துக் கொள்ள அதுவாவே எதிர்வினை ஆற்றும். அது அறியாமல் நம்ம போய் மாத்திரம் மருந்து எடுக்க வேணாம், என்ன உடலின் செயல்கள் அனைத்துமே நம் நன்மைக்காக மட்டுமே, இதுதான் இந்த புத்தகத்தோட உண்மையான கருத்து. அதனாலதான் அவர் இந்த தலைப்பு நோயினை கொண்டாடுவோம். மிக்க நன்றிமா, தேங்க்யூ. நன்றிங்கம்மா ஜெயலட்சுமி தேங்க்யூ. அம்மா, நல்ல முறையில சொன்னீங்க. நம்ம நம்மாழ்வார் கருத்துக்களை எளிய நடையில அவர் எப்பயுமே சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி எங்களுக்கு சொன்னீங்க, சீரான உணவு, நோன்புனா என்ன, நல்ல காத்து, நல்ல நீர், ஓய்வு, ஓய்வு எடுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நீங்க உணர்த்தி இருக்கீங்க. சும்மா இருக்கமே, ஓய்வு எடுக்கிறமே யாரும் கவலைப்பட தேவையில்ல. நம்ம உடம்புக்கு ஓய்வு ரொம்ப முக்கியம். உணவே மருந்து, இயற்கையே உணவு, அததான் நம்மாழ்வார் ஐயா நம்மளுக்கு சொல்லிட்டு வர்றாரு. நீரா உண்ண வேண்டும், அதையும் வலியுறுத்தி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா, நன்றி. இந்த புத்தகத்தை எல்லாருமே படிக்கணும்னு நாங்க கேட்கிறோம்மா. நன்றி. நன்றி.